இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க அப்படி இப்படின்னு அதிகமா பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவா போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசினாரு, அம்மாவை பத்தி பேசினாரு, இப்படி எல்லா தலைவரை பத்தி, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பத்தி விமர்சனம். கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, உங்க எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெயலலிதாவை பத்தி திரு அண்ணாமலை பேசிட்டாங்க, விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயலலிதாவை பத்தி ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு கொடுத்த இன்டர்வியூ வந்து 10 நாள் கழிச்சுதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. 10 நாளா அமைதியா இருந்தாங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவை வந்து மீனாட்சி கோயில் விவகாரத்துல தொடர்பு படுத்தி அண்ணாமலை பேசினார்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சுதான் பொங்கி எழுந்தாங்க. ஆனா அது ரெண்டு இன்சிடென்ட்டுமே உண்மை. ஊழல் வழக்குல வந்து குங்கா அவர்களால் தண்டிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுதே சிறைக்கு சென்றாருங்கிறது உண்மைதானே? அந்த உண்மையை தானே சொன்னாரு? அந்த உண்மையை அவர் கேள்வியா கேட்கிறாரு, ரிப்போர்ட்டர் கேள்வியா கேட்கிறாரு, ஆமான்னு பதில் சொல்றாரு அண்ணாமலை. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆங்கில நாளேடு, அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷனே வந்து தமிழ்நாட்டுல ஒரு 2000 கூட இருக்காது. அந்த 2000 பேர் தான் படிப்பான் அந்த பத்திரிகையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அகில இந்திய லெவல்ல வந்து அது ஒரு 10 லட்சம் காப்பீஸ் போகலாம், அது வேற பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பத்திரிகையை படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பான்? இது வந்து ஒரு 2000 பேருக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அதுல வந்த செய்திக்கு 10 நாள் கழிச்சு பொங்க போங்கன்னு பொங்குனாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே ஜெயலலிதா பற்றிய இந்த விமர்சனத்துக்கு முன்னாடியே அறிஞர் அண்ணாவை பத்தி மீனாட்சி அம்மன் கோயில்ல தேவரையா செஞ்ச விமர்சனத்துக்கு முன்னாடி, அந்த உண்மை நிலையை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே கூட்டணியில இருக்கும் பொழுதே முனுசாமி அவர்கள் அதிமுக பொதுக்கூட்டத்துல தமிழ்நாட்டுல தேசிய கட்சிக்கெல்லாம் இடமே கிடையாது, தேசிய கட்சியெல்லாம் இங்க வளரவே முடியாது, நாங்க வளர விடமாட்டோம்னு பேசினார்ல முனுசாமி. அது சம்பந்தமா எடப்பாடியோ இன்னைக்கு தர்மநாயகம் பேசுற வேலுமணியோ அன்னைக்கு அவங்களை கண்டிச்சிருக்காங்களா? 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகும், 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த வரைக்கும் குடிகார அமைச்சர் சிவி சண்முகம் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோம், சிறுபான்மையினர்கள் எனக்கு ஓட்டு போடல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு எடப்பாடி கண்டிச்சாரா இல்ல இந்த எஸ்பி வேலுமணி கண்டிச்சிருக்காங்களா அவங்க கட்சிக்காரங்களை? அப்பெல்லாம் அவங்களுக்கு நாவடக்கம் இருந்துச்சா? அப்பெல்லாம் வாய்க்கொழுப்போட தானே பேசினாங்க. அது உதயகுமாருக்கு இந்த வாய்க்கொழுப்பு எல்லாம் தெரியாதா? ஈரோடு இடைத்தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் வேட்பாளரையே போட்டாரு. திரும்ப அண்ணாமலை அவர்கள் மெனக்கட்டு ஒரு சிங்கிள் வேட்பாளர்கள் நின்னாதான் அந்த டிஎம்கே ஆளுங்கட்சி நம்ம எதிர்த்து நிக்க முடியும்னு போராடி அகில இந்திய தலைமை கிட்ட பேசி அகில இந்தியில இருந்து தமிழக பொறுப்பாளர் வந்து நேருக்கு நேரா வந்து போய் ஓபிஎஸ் கிட்ட பேசி எடப்பாடி கிட்ட பேசி ஓபிஎஸ் வாபஸ் வாங்க வச்சு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு சிங்கிள் கேண்டிடேட்டா கொண்டு போனாங்க. ரெட்டலையும் கிடைச்சது. அப்ப பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னார் அண்ணாமலை. எந்த தலைவர் போனது அண்ணாமலையோட? எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து ஈரோடு தொகுதிக்குள்ளா சுத்தி இருந்தா 35% ஓட்டு வங்கிய வாங்கியிருக்க முடியும். ஓபிஎஸ் அங்க நின்றுருந்தாருனா இப்ப இடைத்தேர்தல வாங்கின 24% கூட வாங்கியிருக்க முடியாது, 18% போயிருப்பாங்க. அதிமுக ஆட்சி தொங்கல் இருந்தப்ப டிடிவி தினகரனுக்கு இவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வந்து கட்சி ரெண்டா திரும்பவும் உடஞ்சப்ப ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி ஓபிஎஸ் தனி வந்து சேரு ஆட்சியை காப்பாத்தணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்துட்டு இந்த ஆட்சியை 4 வருஷம் நடக்கிறதுக்கு துணை நின்றது பிஜே பாரதிய ஜனதா கட்சி. அதுக்குதான் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆதி உதயகுமார் சொல்றாரு நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்குன்னு சொல்றாரு, அவராதான் கூட்டணி கெட்டு போச்சுங்கிறாரு. கூட்டணி கெட்டு போனது திரு அண்ணாமலையா இல்லையா மிஸ்டர் உதயகுமார்? கூட்டணி கெட்டு போனதுக்கு காரணம் உங்கள்ட்ட மத்திய தலைமை பிஜேபியோட மத்திய தலைமை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கையை உங்களால ஏத்துக்க முடியல, அதனால நீங்க வெளியில வந்து மத்திய தலைமையை குறை சொல்ல முடியாததுனால திரு அண்ணாமலை அவர்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உண்மையை பேச கத்துங்க வேலுமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் உண்மையை பேச கத்துக்கணும் மக்கள் மன்றத்துல. சரி சார், அண்ணாமலை சார் பேசிட்டாங்க, அதனால கூட்டணி முடிச்சோம்னா ஆமலையா இருந்திருந்தா இவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்?
டெல்லியில நடந்த எங்கே கூட்டத்துக்கு உங்க போயிருக்க கூடாது. நீங்க அண்ணாமலைய மாத்துங்க, இல்ல அண்ணாமலை எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க, எங்க தலைவி ஜெயலலிதாவை பேசிவிட்டாரு, எங்க மென்டார் அண்ணாவை பேசிவிட்டாரு, இதற்கெல்லாம் அண்ணாமலை வருத்தம் தெரிவிச்சாதான் நாங்க கூட்டணிக்குள்ள வருவோம் அப்படின்னு நீங்க பேசி என்டிஏ கூட்டணித்துக்கு கூட்டணிக்கு வரமாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கணும். என்டிஏ கூட்டணிக்கு போனீங்க, அங்க உங்களுக்கு முதல் மரியாதை தரப்பட்டது, பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவின் தலைவராக உங்களை நியமிச்சாங்க, பிரதமருக்கு அருகில் இடது வலது கை பக்கம் உங்களுக்கு இருக்கையை வைக்கப்பட்டது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்டிஏ 400 சீட்ல ஜெயிக்கும் சொன்னீங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திரும்பி வந்து 1.5 மாசம் கழிச்சு நான் கூட்டணியில இல்லைன்றீங்க. இந்த என்டிஏ கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசுறது பத்தியான வாத பிரதிவாதங்கள் போய் அது அமைங்கிடுச்சு கருதுங்களா. அதுக்கப்புறம் தான் என்டிஏ மீட்டிங்கே நடக்குது. அப்புறம் ஏன் இப்ப என்டிஏ மீட்டிங் போனீங்க? அப்ப யாரு வாய்க்கோல் படுத்து போய் சொன்னதுனால நீங்க என்டிஏ மீட்டிங் போனீங்க? வேற ஏதோ உங்களுக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது, அந்த அழுத்தத்தை தந்தவர்களை வெளியில் சொல்ல முடியாது, உங்களால உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அந்த காரணத்தினால அண்ணாமலையை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க இவரால்தான் கூட்டணி கெட்டு போச்சு, சேர்ந்திருந்தா நாங்க வந்து 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம், வெக்கமா இல்லையா இத சொல்றது? இத சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வெக்கப்படும் அதிமுகங்கிறேன். இதனாலே அவங்க சொன்னாங்க அதிமுக என்பது எல்லாரும் தனித்தனியா இருக்காதீங்க, எல்லாரும் ஒன்னாயிடுங்க, ஒரே நிலை நின்று கூட்டணி நிக்கிறப்ப கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும், கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறப்ப எதிர்பார்ப்பு நம்ம தூவம் செஞ்சிடலாங்கிறத மத்திய தலைவர் உங்களுக்கு கொடுத்த ஐடியா. அவர் 2019 சொல்லிட்டு இருக்காங்க, 2021 அறிவுறுத்தினாங்க, 2024 அறிவுறுத்தினாங்க. உங்க எடப்பாடியார், எட்டப்பன் எடப்பாடியார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்க கட்சி தலைமை நம்மை விட்டு போய்விடுமோ என்கின்ற பயத்துல கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் நட்டாட்டி விட்டுட்டாரு எடப்பாடி. இத போய் பேசுங்கய்யா ஏழுமணி, இத போய் பேசுங்க உதயகுமார், இத கேள்வி கேளுங்க எடப்பாடி. ஓபிஎஸ் ஒரு 2% ஓட்ட பிரிச்சாலும், டிடிவி தினகரன் ஒரு 3% ஓட்ட பிரிச்சாலும் அத நம்ம கூட்டணிக்கு பலம் இல்லை. அதைதானே நாங்க சொன்னோம், அதுதானே மத்திய தலைமை சொல்லிட்டே இருந்தது, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிதானே நீங்க கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு நீங்க சொன்ன காரணம் அண்ணாமலைன்னு அன்னைக்கு நீங்க சொல்லவே இல்லை. கூட்டணி முடிஞ்சதுக்கு காரணமும் அண்ணாமலை நீங்க குற்றம் சாட்டல, எங்களுக்கு சிறுபான்மையின் ஓட்டு வங்கி கிடைக்க மாட்டேங்குது பிஜேபியோட இருக்கிறதுனால அதனால நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க. ஆம்பளைங்களா இருந்தா அன்னைக்கு அண்ணாமலை குற்றம் சாட்டி பேசியிருக்கணும், இல்ல அன்னைக்கு ஒண்ணும் சொல்லல. ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே எஸ்பி வேலுமணி கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய கோவை பாராளுமன்ற தொகுதியிலேயே 2 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்க கோவை பாராளுமன்றத்துல 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. குங்குமந்திரத்தை பெருசா பூம் ஆயிட்டு இருக்குது பிஜேபி. தென் மாவட்டங்கள்ல உங்களால கோலோச்ச முடியல, தென் மாவட்டங்கள்ல பிஜேபி பாடத்துல உங்களை கொண்டு போய் 3வது இடத்துல தள்ளிட்டுடுச்சு. இந்த ஆதங்கத்துல கட்சியை வளர்த்துட்டாரே அண்ணாமலைங்கிற பொறாமையில நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. தேவை அண்ணாமலை வந்து கண்ணாமண்ணன் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது, காரணத்துக்கு நீங்க அண்ணாமலையை தேடுறீங்க. எஸ்பி மணிமணி பேசுற அதே டோன்லயே இல்ல பிஜேபி தலைவர்களும் பேசுறாங்க, அவங்க 5வது வேலை பாக்குறாங்க. 2019